ஹலோ ஐஸ் வெல்கம் பேக் டு ஜினேஷ் கேமிங். ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன கேம் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்க் சர்வைவல் எவால்வ் தாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா போன ஆர்க் வீடியோட அப்படியே கன்டினியூட்டி. ஸோ போன ஆர்க் வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோக்கு போயிட்டு இருந்திருப்போம். ஸோ அங்கே என்ன நடந்துச்சுங்கிறத பாதி வீடியோ பார்த்தீங்கன்னா போன வீடியோ ஓகேங்களா? ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அதோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நம்ம எப்படி ஸ்னோவில் சர்வே பண்ணோம் அப்புறம் எப்படி ரிட்டன் வீட்டுக்கு வந்தோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ ஓகே வாங்க அப்படியே நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கலாம். ஓ மை காட், ஸோ கைஸ் இங்கே பாருங்க, டயர் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆயிருக்கு, மூணு பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆயிருக்குங்க. அடடா எனக்கு பசிக்கும் போது ஸ்பேன் ஆவீங்களா? ஏங்க ஏதோ ஒன்றுத்து மட்டும் பிடிக்கணுங்க. ஐயோ கடிக்குதே ஆகா, ஏங்க கும்பலாக கடிக்குதுங்க. ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு இன்னொருத்தனை பார்த்தீங்கன்னா பிடிக்கல ஓகேங்களா? ஐயோ என்ன நீந்தி வெளியே போ தம்பிடுறா, ஒன்று அடிச்சிக்கிறா. ஒருத்தனை கொண்டு இன்னொருத்தனை பிடிக்கல ஓகேங்களா? என்னங்க ஓடிடுச்சிங்க ஆட மண்டப்பயில்களா? எங்கே எங்கே ஒருத்தனை கூட காணும், ஒட்டுக்கா மூணு பேர் வந்தாங்க, இப்போ ஆட காணாமல் போயிட்டாங்க. ஓ மை காட், என்ன இது இப்படி ஆகிப்போச்சு. சரி இருங்க நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய் தேடல ஓகேங்களா? இங்கே தான் சுற்றிட்டு இருந்தாங்க, அடிச்சு முடிக்கல ஓகே. இன்னொருத்த வரான் வரான் வாடக்கான வாடக்கான, இவனை எப்படியாவது நம்ம வந்து பிடிச்சல ஓகேங்களா? ஐயோ ஏங்க ஏழாவது லெவல் அச்சுச்சோ எங், அந்த ஒரு ஆர்வத்தில் அந்த ஒரு அவசரத்தில் என்ன பண்ணி தெரியும் கொண்டுட்டேங்க. ஓ மை காட், சரி ஓகே வாங்க. இன்னும் ரெண்டு இங்கே தான் இங்கேயே ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதையாச்சும் நம்ம வந்து பிடிக்கல ஓகேங்களா? ஏங்க ஏழாவது லெவலுக்கு நல்ல லெவல் தான், ஐயோ அதையாச்சும் பிடிச்சிருக்கலாமே. சரி ஓகே பரவாயில்ல விடுங்க, கொண்டுட்டேன். இதுக்கப்புறம் அதை வச்சு பேசி என்ன பிரயோஜனம்? ஓகே ஏங்க அங்கே பாருங்க, அங்கே ஒரு அர்ஜென்ட் டிவிஷன் இருக்கு. ஏங்க இதுக்கு மேலே டயர் உல்ஃப் தான் அதை எட்டி பார்த்துட்டு போச்சு. இருக்கு நம்ம மேலே ஏறி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் டயர் உல்ஃபா என்னது. யா மேமத்தா இது, எங்கெங்கே போச்சு இன்னும் ரெண்டு டயர் உல்ஃபு? ஓ மை காட், என்ன இப்படி பண்ணி அங்கே தாவி குதிச்சுட்டு இருக்காங்க. பார்த்துட்டேன் இங்கிருந்து அடிக்க முடியுமா என்னது? சரி வாங்க அங்கிட்டே போய் நம்ம வந்து அடிக்க பார்க்கலாம். ஸோ ரெண்டு பேர் ஓடிட்டாங்க, மூணு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆனாங்க, அதில் ஒருத்தனை பார்த்தீங்கன்னா கொண்டாச்சு, ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஓடிட்டாங்க ஓகேவா. ஸோ ஊழியில் என்ன வடிச்சுட்டு இருக்காங்க நினைக்கிறாமா? ரெண்டு பேர் போய் ஊழியிடணும், இல்லை ஒருத்தன் தான் இருக்கணும். ஸோ ஓகே வாங்க, அந்த வேர் வுல்ஃப் பார்த்தீங்கன்னா சி டயர் வுல்ஃப் பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். எத்தனாவது லெவலுக்கு? ஏங்க மூணாவது லெவலுங்க. இன்னொன்று என்ன ஃபஸ்ட் லெவலா? ஓகே மூணாவது லெவலில் அப்போனா நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ இதோட ஹை லெவல் நம்மளுக்கு வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது கூட தெரியல. ஸோ அதனால் இப்போதைக்கு இதை வந்து பிடிச்சிக்கல ஓகேங்களா? என்ன பார்த்துருச்சா? ஆஹா இல்லை இல்லை, வேறு எதையை பற்றி ஓடி வந்துட்டுருக்கு. ஏங்க ஆனால் டயர் வுல்ஃபுக்கு ரொம்ப கண்ணு ஷார்ப்புன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப தூரத்தில் இருந்தால் கூட வந்து பிடிச்சது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்தோம் தெரியுமா இந்த இடத்துக்கு, வந்த உடனே பார்த்தீங்கன்னா டயர் வுல்ஃப் தான் பார்த்தீங்கன்னா பார்த்தோம். அது எங்கிருந்தோ நம்மளை கண்டுபிடிச்சி ஓடி வந்து அடிக்குதுங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு ஷார்ப்பாக இருக்குது. ஐயோ என்ன புகை வருது, ஐயோ ஏங்க மூணாவது லெவலையும் போட்டேன். ஐயோ அந்த பயத்தில் என்ன பண்ணுறதே தெரியாமல் கத்தி வீசிடுறாங்க. நம்ம பவு கையில் வச்சுக்கலாம் ஓகேவா? இப்போதைக்கு ஒன்று தான் இருக்குது. ஓகே இது அதுவும் இங்கே தான் இருக்குது, இது ஒன்றாவது லெவல் தான். சரி ஓகே பரவாயில்ல, பிடிச்சி வைப்போம். மேபி இன்னும் கொஞ்சம் ஹை லெவல் கிடச்சுன்னா அதையாச்சும் நம்ம வந்து கொண்டு போகலாம் அப்படிலாம் இதே கொண்டு போயிடல ஓகேங்களா? ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா அழகாக கீழேன்ட்டுக்கு நல்ல விஷயம் தான், அழகாக மாட்டிச்சுன்னு நினைக்கிறேன். ஆகா ஓடுது ஓடுது ஓடுது, எப்படி ப்ளீஸ்ரா ஒரு அடி வாங்கிக்கிறோம். ஏங்க அவ்வளோதாங்க, கான்சியஸ் அன்கான்சியஸ் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஒரு ரெண்டு ஆரோவில் என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பேசாமல் அந்த இன்னொன்று புகை மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா, அதையாச்சும் பிடிச்சிக்கலாம். அது ஏன் அப்படி வந்துச்சுன்னு கூட எனக்கு வந்து தெரியல. ஒரு ஆல்பா டயர் வுல்ஃபாக இருக்குமோ அப்படியே இருக்கிற வாய்ப்பு இல்லை, ஒரு லீடராக இருக்கும் நினைக்கிறேன், அந்த மாதிரி கான்செப்டாக இருக்கும். ஓகே இப்போதைக்கு நம்ம ஃபைனலி பார்த்தீங்கன்னா டயர் வுல்ஃப் பிடிச்சாச்சு, பட் ஆனால் லெவல் ஒன்று தான் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும். அப்படிலாம் வேறு ஏதாவது லெவல் கிடச்சினா கூட பிடிக்கலாம் தான், பார்ப்போம் ஓகேங்களா? தேடி பார்ப்போம். இதோட ஹை லெவல் கிடச்சினா அதையும் நம்ம வந்து பிடிச்சி போயிடலாம் ஓகேங்களா? இது வந்து ஃபீமேல், இன்னொன்று மேல் கிடச்சா அப்படினா குட்டி கூட போட வைக்கலாம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஓகேங்களா? ஸோ ஓகேங்க இப்போதைக்கு இது வந்து டேமாய் கம்ப்ளீட் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கன்னி பண்ணுறேன். ஸோ காய்ஸ் அது ஃபுல்லாக டைமாக ரொம்ப நேரம் எடுத்துக்கும் போலங்க, ரொம்ப ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா ஏறிட்டு இருக்குது. நம்மளோட ஸ்மூத்திங் மேம் வேறு எல்லாம் ரெண்டு ரெண்டு தான் கொண்டு வந்து அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு ஓகேங்களா? அதனால் இப்போதைக்கு நான் வந்து பெல்ட் கலெக்ட் பண்ணான்னு சொல்லி இங்கே இருக்க சின்ன சின்ன அனிமெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கலாம் முடிவு பண்ணிக்கிறேன். ஐயோ அர்ஜென்ட் யூஸ் பார்த்துருச்சா பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஓகே இதை போதைக்கு நான் வந்து போட்டு அப்படியே கொஞ்சம் பெல்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கலெக்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் பொறுமையாக அதை போய் டேம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? அது எது கொள்ளாது நினைக்கிறேன். ஆகா அர்ஜென்ட் யூஸ் பார்த்துருச்சு பார்த்துருச்சு, வாடகான வாடகான பரவாயில்ல, எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல புரிஞ்சு. ஆக லெவலப்பு எங்க ஓபி லெவல். ஸோ ஃபைனலி பார்த்து லெவலப் ஆயிடுச்சு. ஸோ ஓகே இதுக்கு வந்து என்ன போகலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். அதுக்கு மாதிரி இதோட கால்லாம் எடுத்து வச்சுக்கல ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெமரிஸ். ஐயோ போச்சு, எங்கிருந்து வந்த மண்டப்பையில ஏங்க, ஆனால் நல்லா இருக்குங்க இது பாருங்கள, வேற லெவல் கலராக இருக்குல்ல, சீரியஸாக பார்க்குற ஒரு கழுகு மாதிரியே தான் இருக்குது. பட் பரவாயில்ல, நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கோம், அதுவும் பார்த்தீங்கன்னா சம கலர் தான். இப்போதைக்கு இது வந்து போட்டு தெரியல ஓகேங்களா? இது செமையாக இருக்குங்க, ஒரு ஒருக்கு ஒரு ஒரு கலர் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் ஓபி லெவலாக இருக்குது. பட் வேணாம், இது ரெண்டாவது லெவல் தான், எதுக்கு பிடிச்சிட்டு ஆல்ரெடி ஒன்று பிடிச்சாச்சு. ஓகே ஏ தம்பி வாடா ஒரு அடி வாங்கிட்டு போட, 120 தான் இருக்கு, ஏன்னா சுற்றிட்டே இருக்கிற. ஓகே இது இதுக்காட இவ்வளோ நேரம் சுற்றிட்டு இருந்த மண்டப்பையில் ஓகேங்க, இதையும் பார்த்தீங்கன்னா பொறுத்துலையாச்சு. இதோட காலில் எடுத்துக்கல ஓகேங்களா? இதெல்லாம் மெமரிஸ் ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம எப்போ வரப்போகிறோம், அதனால் இத்தனை கழுகு வேட்டையாடி இருக்கிறோம், இத்தனை டீரெக்ஸ் வேட்டையாடுன்னு சொல்லி சொல்லி காமிக்கிறோம்லவா, அதுக்காக தான் வச்சிருக்கிறேன். அங்கே ஒரு அர்ஜென்ட் வியூ சுற்றிட்டு இருக்குது. மேமத்தை கடிக்குமா? ஆஹா இல்லை, உயிரோடு இருக்கிறது கடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே இப்போதைக்கு அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் பெல்ட் அப்படி அப்படின்னு சொல்லி வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கல ஓகேங்களா? இப்போதைக்கு நம்மளோட ரெண்டு டினோஸ் சேஃபாக தான் இருக்குது. ஏங்க இங்கே பாருங்களேன், ஓ மை காட், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சேப்பட்டு பார்த்தீங்கன்னா இங்கே செத்திருக்கும் போல வந்து. ஸோ பார்த்தீங்களா நல்ல வேலை, நம்ம பார்த்தீங்கன்னா இது போட்டது நல்ல விஷயமா போச்சு. உள்ளுக்குள்ள நிறைய அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா இதை கடிக்க வந்து செத்துருது ஓகேங்களா? என்ன டேஞ்சர் காட்டுது? ஆனால் இதுக்குள்ள ஊழியர் நம்மளோட தான் எனக்கு செத்துருச்சா இல்லை உயிரோடு தான் இருக்குது, மேமத்தும் உயிரோடு தான் இருக்குது. அப்புறம் ஏங்க டேஞ்சர் காட்டுது என்னன்னே தெரியல. ஒரு வேலை அந்த சேப்பட்டு வந்து செத்துச்சு பார்த்தீங்களா? அந்த கான்செப்ட் ஆகா ஓ இந்த அர்ஜென்ட் வீஸ்னாலயா? ஓகே ஓகே இந்த பைப்லேயே வந்து அடி வாங்கிட்டு இருப்பான் போல, கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பைக் வாலில் சுரி செத்துனா பார்த்தீங்களா? வேற லெவலில் ஸ்பைக் வாலு. ஸோ சீரியஸாகவே ஓபி லெவல் தான். ஓகே இப்போதைக்கு அப்படியே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து எதாவது எடுத்துகிட்டு வரலாம்.
ஊமைகார் சுகைஸ் இங்கே பாருங்க இன்னொரு ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேனாக இருக்குது, இதை வந்து நம்ம டேம் பண்ண பார்க்கலாமா இருங்க எத்தனாவது லெவல்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ அஞ்சாவது லெவல் தான் இருக்குது ஊமைகார், ஆனால் கருப்பு கலருங்க சமைக்கியூட்டாக இருக்குது. ஊமைகார் இங்கே பாருங்க கத்தும் போது அதோட எஃபெக்ட்டு வேறு லெவலில் இருக்குல்ல, என்னங்க இப்படி கத்திட்டு இருக்குது. ஸோ சம எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதுக்கு. ஸோ இருக்குது நமக்கு வந்து தள்ளி போய்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேம் பண்ண பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணக்கா சொல்லிட்டு இருந்தீங்க, ஸோ அதனால் அந்த அடிச்சு பார்க்கலாமா என்னங்க இப்படி வந்துட்டு இருக்கு. பார்க்கல கருணு கொடூரமாக இருக்குது தம்பி ப்ளீஸ்ரா, அண்ணனுக்காக டேம் ஆயிடுறா, அண்ணன் நிறைய கறி தரணும், ஐயோ கடிக்குதே கடிக்குதே என்னங்க இப்படி கடிக்குது ஊமைகார், எனக்கு வேறு பசிக்குதுங்க பூச்சி எங்க குன்றும் போல இதெல்லாம் வேலைக்காகாது. இருங்க நம்ம இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா ட்ராப் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் பிடிச்சிக்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து இது கொண்டல ஓகேங்களா வேலைக்காகாது, கொஞ்ச நாள் ஓகே வகைஸ் அதுக்கப்புறம் நம்ம வந்து பிடிக்கலாம். தம்பி கடிக்காரா நீ என்ன கடிக்கிற மாதிரி ஏன் ஸ்வாடுக்கு மத்தியில் யாரா அவ்வளோதான் முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா ஓபி லெவல் ஸ்வாடுங்க. ஆனால் ரெக்ஸ் பார்த்தா லைட்டாக பயமாக தான் இருக்குது, பட் பரவாயில்ல நம்ம ஓபி ஸ்வாட் இருக்கனால ஏதோ தப்பிச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கலாங்க. அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஸ்னோவில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து கம்மியாயிருது, ஸோ தண்ணி தாங்க இருக்க மாட்டேது, பட் ஃபுட்பார் பார்த்தீங்கன்னா செம்மையாக லோவாகுது தெரியுமா. ஸோ அதனால் அடிக்கடி நம்ம வந்து ஃபுட் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ ஓகே இப்போதைக்கு நம்ம கொஞ்சமாக பில்லில் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பார்த்தீங்கன்னா டீரக்ஸ் பார்த்தீங்கன்னா வேட்டையாள ஓகேங்களா, ஏன்னா அதுக்கு தனி வீடியோவை நான் வந்து போடுறோம். ஸோ ட்ராப் செட் பண்ணி நம்ம வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு 20 லெவல் நம்மளுக்கு வந்து கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். இப்போதைக்கு அது வந்து வேணாம் ஓகேங்களா. ஸோ ஓகே கைஸ் இதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்மளோட உல்ஃப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் ஆயிருந்துச்சு வந்து போய் பார்க்கலாம். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா டேம் ஆக போது டேம் ஆயிடுச்சுங்க. ஓமை காட் ஓபி லெவலில் இருக்குது, அங்கே பாருங்க ஊழையெல்லாம் விடுதுங்க பயங்கரமாக இருக்குல்ல. சீரியஸாகவே எனக்கு வந்து உல்ஃப் ரொம்பவே பிடிக்கும், பட் ஆனால் இது வந்து லெவல் 1 தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, ஸோ நம்மளுக்கு வந்து கிடைக்கல. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வந்து ஹை லெவலாக பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கலாம் ஓகேங்களா. இப்போதைக்கு இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ லெவல் 1 நல்லா ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் போய் நம்ம வீட்டுக்கு போய் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. இதுக்கு வந்து சேடல் கிடையாது, நார்மலாக ஓட்டி பார்க்கலாம் தான், பட் அது இப்போதைக்கு அங்கே சேஃபாக இருக்கிறது நல்லது, அதனால் அங்கேயே இருக்கட்டும் ஓகேங்களா. இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா, பிடிக்க வந்த டைனோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பிடிச்சாச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஆயிலில் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணலாம் முடிவு பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதான் இப்போதைக்கு நான் வந்து பண்ண போகிறேன். ஆஹா டேஞ்சராக காமிக்குது, எங்கேயோ பயங்கரமாக அடையணும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னு சொல்லி வந்து பார்த்துட்டு வந்து ரிக்ஸ் அது ஏங்க இன்னொரு ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆயிருக்கீங்க, என்னங்க இது நிறைய ரெக்ஸ் ஸ்பேன் ஆகுது. ஓகே இதுவும் அஞ்சாவது லெவல் தான், சரி ஓகே இதை நம்ம வந்து போட்டே தள்ளியில் நினைக்கிறேன், இது நம்மளுக்கு வந்து தேவைப்படாது, நம்ம வந்து ஹை லெவலாக பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கல ஓகேங்களா. ஆனால் வேறு மாதிரிங்க நம்ம கரையோரமாக தான் இருக்கும், பட் இருந்தாலுமே நிறைய ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆகுது. நான் கிட்டத்தட்ட வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரெக்ஸோ 4 ரெக்ஸோ வந்து கொண்டுட்டேன் நினைக்கிறேன். ஸ்னோ இடத்துலாம் வாழ ரொம்பவே கஷ்டங்க, அங்கே பாருங்க கத்துறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. ஓகே வருது 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 கம்ம போட்டு தெளியில் வேண்டியதா, கொஞ்சம் பச்சை கலரில் பார்த்தீங்கன்னா அழகாகவே இருக்குது. ஐயோ கடிக்குது இருறா, ஏங்க 6 மணி கூட இல்லைங்க, போச்சு 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 தம்பி கடிக்காத, ஏங்க ஸ்வாட வச்சு நம்ம அடிச்சலாம் போல, கன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்க மாட்டேங்குது. இது தம்பி சாகு சாகுடா சாகுடா, இன்னும் 62 அவ்வளோதான் முடிஞ்சு, அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதாங்க. ரிக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து தூசி சாப்பிட்ற மாதிரி அப்படியே கடிச்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நீ எங்கடா நீ தப்பிச்சிட்டியா, ஓகே இந்த பெல்ட்டை பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ரிக்ஸ் இது அடிக்க வரும்போது நான் வந்து ரிக்ஸ் அடிச்சிட்டேன், ஸோ அது வரைக்கும் நல்ல விஷயம் தான். ஓகேங்க இப்போது இதோட காலை பற்றி நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதான். ஸோ அந்தோட அடையாளத்துக்காக 2 கால் இருக்குது, அப்புறம் அந்த நார்கொட்டிக்கு ஏரோ பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஓகே இப்போதைக்கு நம்ம போய் ஆயில் கலெக்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். ஸோ ஒரு 1000 ஆயில் பக்கம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னா ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் இருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம அங்கே கொண்டு போய் கலெக்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம், அதுவே ஸ்னோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி ஓகேங்களா. அதனால் இங்கேயே நம்ம கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். இங்கே எவ்வளோ கிடைக்குது மட்டும் பாருங்க, 1 ரூபா குடைச்சாலே நமக்கு வந்து எக்கச்சமாக கிடைக்குது. இது பேர் வந்து ஸ்னோவி ஆயிலி ராக்கமா, ஓகே நல்ல பேர் தான் வச்சிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் தான். ஓகே ஏங்க இங்கே பாருங்க ஊமை காடு, எங்க வேற லெவல் கலருங்க, ஊபி லெவல் இருக்குது. இங்கே எத்தனாவது லெவல், ஏங்க 27வது லெவலா, ஊமை காடு கெப்பாசிட்டி 94%. ஏங்க இந்த மாதிரி ஒன்று மேமத்துக்காக தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், பட் அந்த மேம்பத்துக்கு கொடுத்துறாங்க. பட் வெள்ளை கலர் செம்ம ஒயிட் பியூர் ஒயிட் உங்களுக்கு தெரியுதா, இதை நம்ம டேம் பண்ணப்போனா பக்காவாக இருக்குங்க. அந்த மேம்பத்தும் இருக்கட்டும், பட் இது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வேணும். இதோட கலருக்கே நான் வந்து இதை ஓட்டணும்னு ஆசைப்பட்றேன், வேற லெவல் இருக்குது. பட் இதை மட்டும் நம்ம வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக வைக்கீங்களா. ஸோ ஓகே தேங்க்யூ தேங்க்யூ இருங்க, இருக்கிற ஒரே செகண்ட் இருக்கிற ஒரே செகண்ட்ரா, சீக்கிரம் நான் அன்கான்சியஸ் ஆயிரம் அவ்வளோ இன்னொரு அடி அடிச்சா எனக்கு தெரியும் அன்கான்சியஸ் ஆயிரணும்னு நினைக்கிறேன். தம்பி ப்ளீஸ் அன்கான்சியஸ் ஆயிரும், என்ன அதில் ஆக மாட்டேங்கிற ஏக துரத்திட்டே இருக்குதுங்க, முட்டி இருக்குது போது. ஐயோ எனக்கு வேறு ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்குது தம்பி ப்ளீஸ்ரா, ஓடாரா ஓகே ஓட ஆரம்பிச்சிட்டா நினைக்கிறேன், அன்கான்சியஸ் ஆகுறா கண்ணா செலக்குட்டி ஆயிரா ப்ளீஸ்ரா, ஏங்க எங்கெங்க ஆக மாட்டேன், ஆக ஆக ப்ளீஸ் இன்னும் ஆகலையா, என்னடா நீ இப்படி பண்ணுற, ஏங்க ரொம்பவே தாங்குதுங்க. ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா அன்கான்சியஸ் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு, இதுக்கு நம்ம வந்து கேரட் தானே கொடுக்கணும், இருங்க என்கிட்ட கேரட்டே இல்லையா. ஸோ சார் சரி இருங்க அப்படி கேரட்டு அப்படி இதை கொண்டு வரோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது நம்ம வந்து ஈஸியாகவே டேம் இல்லாம, பட் வேறு லெவலில் இருக்குல்ல, இதோட கலர் எனக்கு சீரியஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. 27வது லெவல் மேமத்து ஓகேங்களா, இது சாப்பிடுதா, ஓகே இது சாப்பிடுதுங்க பரவாயில்லையே நல்ல விஷயம் தான். ஸோ சாப்பிடுதா, பட் ஆனால் ரொம்பவே லேட் எடுத்துக்கும் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கொஞ்சம் 30 பார்த்தீங்கன்னா வச்சுட்டுருக்கிறேன். அதுக்கப்புறம் பயோடாக்சின் பார்த்தீங்கன்னா வேணும். ஸோ பயோடாக்சின் ஆட்டம் இருக்குது, ஸோ அந்த ஒரு மேமத்துக்குள்ளே இருக்குமோ, ஸோ இருங்க நம்ம போய் பார்த்து கொண்டு வரல ஓகேங்களா. ஸோ ஓகே ஓகே நம்மளோட உள்ஸ்குள்ளே தான் பார்த்திங்கன்னா 31 பயோடாக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது, இதை கொண்டு போய் அதுக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைக் வளைச்சதை வந்து சுற்றி விட்டுல வைக்கீங்களா, அதுக்கப்புறம் கண்டிப்பாக சேஃபாக இருக்கும். ஆனால் வேறு லெவல் க்யூட்டாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க அந்த கலர். ஸோ டேம் மட்டும் பண்ணிவிட்டு அப்படின்னா பக்காவாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஓகே எந்த டைனோசரும் டேஞ்சராக இல்லை இல்லை, அது வரைக்கும் சந்தோஷங்க. ஸோ எந்த ஒரு டேஞ்சர் டைனோ பார்த்தீங்கன்னா வந்துடக்கூடாது, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்குது. எங்க ரெக்ஸ் ஓ மை காட், இது ஏன்டா ஸ்பேன் ஆச்சு, எங்க எத்தனை டைமுங்க இந்த பைத்தியக்காரனை கொள்வது, ஐயோ பார்த்துருச்சு பார்த்துருச்சு, எங்க மேமத்தை கடிக்குது, அட மண்டையா ஏன்டா அப்படி பண்ணுறா, ஏங்க ரெக்ஸை போட்டு தள்ளுங்க, ஐயோ மேமத்தை கொண்டுறக்கூடாது ஓ மை காட்
ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன கொன்றாத ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறார் ஆசைப்பட்டு பிடிக்கலாம்னு ஆசைப்பட்டேன் நான் மண்டையா ஏன்டா அப்படி பண்ணுறா இருங்க கையை கத்தி வச்சு அடிச்சலாம் நினைக்கிறேன் ஐயோ இது வேற ஒன்று கத்தி வச்சு அடிச்சு போட்டு சாகு 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 ஐயோ போட்டுச்சு ஏங்க என்னங்க இப்படி பண்ணிருச்சு ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட் ஐயோ ஏங்க என் ரோட்டரி ஓட்டரிங் கொண்டுருச்சு ஆடரா ஏங்க ஸ்னோவில் இதுக்கப்புறம் சர்வே பண்ண முடியாது போலயே எங்கள் ஓட்டரை கொண்டுருச்சிங்க ஐயோ மேம்பத்தை கொண்டுருந்தா கூட பரவாயில்லையே ஆடோ ரெக்ஸ் மண்டையா ஏன்டா இப்படி பண்ணுற ஒரு அழகாக இருக்கேன் அங்கே பாருங்க என் மேம்பத்தை பறக்க விட்டுட்டாங்க ஐயோ யாருங்க இந்த ரெக்ஸ் இவனை யாருங்க கூப்பிட்டா ஏன்டா இப்படி என்ன சாவடிக்கிற என்னங்க கொண்டுருச்சு எப்படிங்க கொண்டுச்சு ஆல்ரெடி நான் ஹெல்த்து கம்மியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதான் கொண்டுருச்சு சாகு செத்தப்பயலே என் ஓட்டரை கொண்டுருச்சிங்க அதாங்க கஷ்டமாக இருக்குது இப்போ எப்படிங்க நான் ஸ்னோவில் சர்வே பண்ணுறது அந்த ஓட்டரை நம்பி தான் நான் வந்து நம்மள்ட்ட ஃபர் ஆர்மர் கூட கிடையாது இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்னோவில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஈஸி ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அந்த ஓட்டர்னால தான் இவ்வளோ தான் ஸ்னோவில் பார்த்திங்கன்னா சர்வே பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ அந்த ஓட்டர் வேறு செத்துருச்சா அதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ ஓகே அர்ஜென்ட் வேஸோட கால் இருக்குது ஓட்டரோட ஐட்டம்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியும் இது வந்து மேமத்தோடு நினைக்கிறேன் ஸோ அப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா ஓட்டரோட ஐட்டம்ஸ் நினைக்கிறேன் ஸோ சார் என்ன கைஸ் இப்படியே போச்சு ஓ இது என்னோட ஐட்டம்மா அப்போ ஓட்டருக்குள்ள ஒன்றுமே இல்லை நினைக்கிறேன் ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஸ்டெயிட் டெத் ஆயிடுச்சு ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து கிளம்ப வேண்டிய நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க ஈஸ் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளோட ஹெல்த் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா கம்மியாகும் ஏன்னா ஸ்னோ ரீஜனில் அப்படி தான் நம்மளுக்கு வந்து பிரச்சனை நைட் டைமில் கண்டிப்பாக சர்வே பண்ண முடியாது ஒரு ஒரு நைட்டுக்கு நான் வந்து செத்துக்கிட்டே இருப்போம் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு நம்ம கையில் கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் ஆயிலெலாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிக்கல ஓகேங்களா ஐயோ இதோட ஸ்பைக் வாலியாக நான் எடுத்து விட்டேன் ஸ்பைக் வாலிக்கு இது இருக்குதா ஓகே ஒன்றே ஒன்று இருக்குது இந்த அடைச்சி விடலாம் ஏன்னா மற்ற டைனோ இதை வந்து கொண்டக்கூடாது பிடிச்சது ஏதோ நாலு டைனோ அதையும் போட்டு தள்ளிடக்கூடாது அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏங்க அந்த ஓட்டர் செத்து தான் அங்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன்னா அது வந்து கிடைக்கிறதே கஷ்டம் ஓகேங்களா ரொம்ப லக்கிலி தான் கிடைக்கும் அது அதை நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்னோக்கே வந்திருக்கிறேன் இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலன்னு ஆசைப்பட்டேன் பட் இப்போதைக்கு உடனே கிளம்புற மாதிரி ஆகுது ஏன் பார்த்தீங்கன்னா ஸ்னோ ரீஜியன் அந்த ஓட்டர்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படி ஓட்டர் வேணும் இல்லை ஃபர் ஆர்மர் வேணும் ஓகேங்களா நம்மள்ட்ட வந்து இப்போதைக்கு ரெண்டுமே கிடையாது அந்த ஓட்டரை மட்டும் நம்பி வந்தால் அந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா இப்படியே பாதில் விட்டுட்டு போயிட்டாப்ல ஸோ சேடாகி போச்சு உமை காட் சரி ஓகே இப்போதைக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு வரேன் அதுக்கப்புறம் நம்ம போக ஆரம்பிக்கல ஓகேங்களா என்னோட ரெண்டு ஆர்மருமே பார்த்தீங்கன்னா போயிடுச்சு ஸோ சேடு சரி ஓகே பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம் ஓகே இப்போதைக்கு நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு ஸோ 1000 ஆயில் கலெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா பட் அவ்வளோ கலெக்ட் பண்ணுறக்குள்ள என் ஹெல்த் பாருங்களேன் எவ்வளோ கம்மியாயிட்டிருக்குன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு தாறுமாறாக பார்த்தீங்கன்னா கம்மியாயிட்டு இருக்குது ஸோ அதனால் இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு சேஃப்டி இல்லை அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கல ஓகேங்களா அந்த ஸ்னோ விட்டு நம்ம வந்து போக வேண்டியதாக நம்மளோட டைனோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்குது 4 டைனோ பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கோம் நம்ம வீட்டுக்கு போய் அதை ரெக்வஸ்ட் கொடுத்து வர வச்சுக்கல ஓகேங்களா இப்போதைக்கு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாக ஸோ என்ன ஒரு கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டர் செத்துருச்சு அது வந்து ஆசாசியாக பிடிச்சேன் அது பார்த்தீங்கன்னா கடைசியில் செத்து போயிடுச்சு இதுக்கப்புறம் அதை வந்து கண்டுபிடிக்க முடியுமான்னு கூட தெரியல என்ன போதுன்னு தெரியல பார்ப்போம் ஓகேங்களா ஸோ ஓகேங்க இப்போதைக்கு நம்ம கிளம்ப ஆரம்பிக்கலாம் ஆல்ரெடி என் ஹெல்த் பாருங்கள் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா கம்மியாக ஆரம்பிச்சு ஓகேங்களா ஸோ ஏன் ரீசன் கேட்டிங்கன்னா ஸ்னோ ரீஜியன் ஸோ இதுக்கப்புறம் வேலைக்கே ஆகாது நம்மளை எத்தனையோ நான் வீட்டுக்கு போகிறக்கலாம் சாவான வேறு தெரியல ஸோ பார்ப்போம் ஓகேங்களா ஸோ எந்த வழியாக போகலான்னு வேறு தெரியலையே ஸோ மேப்புக்கு நம்ம வந்த வழியிலே போகலாமா சுற்றிட்டு போகலாமா சரி பரவாயில்ல வாங்க ரெண்டு ஒரே மாதிரி கணக்காக தான் ஆக போதே ஒரு மேப்பை சுற்றுற மாதிரி கணக்காகிட்டு ஓகேங்களா ஒரு உலகத்தையே சுற்றி வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பயணம் பார்த்தீங்கன்னா முடிக்கட்டும் அது இன்னுமே எனக்கு தெரிஞ்சு ஃபன்னாக இருக்கும் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் என் ஹெல்த் பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே தான் இருக்குது ரொம்ப ஃப்ரீசிங்காக இருக்கும் ஓகேங்களா அந்த ஸ்னோ ரீஜியனில் ஸோ ஓகே பரவாயில்ல இதுக்கப்புறம் நம்ம கவலைப்பட்டு என்ன யூஸஸ் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வந்து 62 லெவல் போயிட்டு அப்படின்னா அர்ஜென்ட் வீஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டேம் ஆயிரும் ஓகேங்களா ஸோ டேம் ஆகியாச்சு சேடல் பார்த்தீங்கன்னா கிடச்சிரு ஓகேங்களா அதுக்கப்புறம் அதை ரைடு பண்ணிட்டு நம்ம வந்து வரலாம் அது இன்னுமே பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக இருக்கும் அப்போ வந்து நம்ம இன்னுமே பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் பார்த்தீங்கன்னா டயர் லூஃப் பார்த்தீங்கன்னா பிடிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம நிறைய எக்ஸை கொள்றக்காக வர வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொலவெறியோட நான் வந்து ஸ்னோக்கு வரேன் திருப்பி அந்த பயணத்தில் நீங்கள் வந்து 62 லெவல் போனதுக்கப்புறம் வந்து பார்ப்பீங்க ஓகேங்களா ஸோ ஓகே இதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து ஈட்டி கிளம்ப வேண்டியதாக ஸோ எத்தனையும் சாக போகிறது இல்லை ஒரு டைம் செத்துட்டு வந்தால் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் வந்து ஹெல்த் கரெக்டாக இருக்கும் ஸோ ஓகே ஓரளவுக்கு நான் வந்து வீட்டு பகுதியில் போயிட்டு உங்களுக்கு கண்ணி பண்ணுறேன் அங்கே பாருங்க ரெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்குதா இல்லை ரைட் சைடில் ஒரு ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துச்சு ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்னோ ரீஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆகுது அந்த ரெக்ஸ்னால தான் பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்மளுக்கு இந்த நிலைமையாக ஆகிப்போச்சு நம்மளும் ரெக்ஸ் பிடிப்போம் பார்த்துக்கலாம் ஸோ காய்ஸ் இப்போதைக்கு நம்ம மேப்போட ரைட் சைட் கார்னர் பார்த்தீங்கன்னா இருக்கிறேன் ஸோ ஸ்னோவை விட்டு நம்ம ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டு ஓகேங்களா ஸோ ஓகே இதுக்கப்புறம் நம்ம வந்து சேஃபாக இருக்க வேண்டியது இதுக்கப்புறம் நான் வந்து சாக மாட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபுட்டு நம்மளுக்கு வந்து பிரச்சனையே இல்லை ஸோ நிறைய ஃபுட்டே இருக்குது ஓகேங்களா ஸோ ஓகேங்க இதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து பொறுமையாக வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்க வேண்டியது தான் ஸோ இங்கே பாருங்கள் மேப்பை நான் போக போக தான் பார்த்தீங்கன்னா அந்த அன்லாக் ஆகுது ஓகேங்களா ஸோ ஃபுல் மேப்புமே நம்ம வந்து அன்லாக் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த மவுண்டன் மேலே தான் எனக்கு தெரிஞ்சு கிரிஃபன் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆகும் நினைக்கிறேன் ஸோ இந்த பக்கம் தான் சொன்னாங்க ஆனால் இந்த மவுண்டன் எனக்கு வந்து சரியாக தெரியல ஓகேங்களா அதுக்கெல்லாம் நம்ம ஒன்று 80 லெவலுக்கு மேலே போனோம் ஸோ அதை வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் நம்ம ஸோ ரிட்டர்ன் வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பறவை நான் பிடிக்கிறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணேன் பட் ஒன்று கூட என்னால் டேம் பண்ணவே முடியலைங்க ஸோ எல்லாம் பறந்து போயிருதுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது சுறாமீன் பார்த்தீங்கன்னா கடிச்சு தின்றுதுங்க ஸோ அதனால் நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன் ஸோ இதை பிடிச்ச கூட இது மேலே வந்து பறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தம்பி சொன்னால் இதோட சேடல் கூட நம்மளுக்கு வந்து நல்லா காயிடுச்சுன்னா பட் இதை பிடிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து திறமை பத்தில என்னன்னு தெரியல பிடிக்கவே முடியலைங்க இங்கே பாருங்களேன் இப்போதைக்கு நான் வந்து பிடிச்சிட்டு வந்துட்டேன்னா ஸோ அது டக்குன்னு பார்த்தீங்கன்னா பறந்து போயிடும் ஸோ கரெக்டாக பாருங்களேன் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா போயிடுச்சா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நடந்துட்டு இருந்துச்சு ஸோ என்ன பண்ணுறது ஸோ ஒன்றுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிடிக்க முடியல அங்கே பாருங்க சுறாமீன் அய்யோ கடிக்கிறது இருக்கிற மோடிலாம் ஓகே அந்த பறவை நம்ம இன்னொரு நாள் தனியாக வந்து பிடிச்சிக்கல ஓகேங்களா இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போகிறது நமக்கு தெரிஞ்சு சேஃபாக இருக்கும் நினைக்கிறேன் அது மேலே வந்து பறந்து பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது பட் இன்னொன்று பார்ப்போம் நம்ம
ஸோ காய்ஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த பயணத்தோட முடிவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வேற லெவலில் இந்த ஒரு எக்ஸ்ப்ளோர் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஓட்டர் மட்டும் இருந்துச்சுன்னா இன்னுமே நம்ம வந்து கொஞ்ச நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்திருக்கலாம். அந்த ஓட்டர் செத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ வீட்டுக்கே கிளம்பிடலாம், அதுக்கப்புறம் நம்ம ஸ்னோலேருந்து செத்துட்டு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி வந்து கிளம்பிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள் வீட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. எத்தனை நாள் கழிச்சு வர மாதிரி இருக்குது. என் டைனோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிஸ் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க எவ்வளோ ஏக்கத்தோடு நான் வந்து பார்த்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அப்படிலாம் பார்க்கல. நம்ம அப்படி பார்க்குற மாதிரி கற்பனை பண்ணிக்கலாமே. ஸோ ஓகே, அந்த ஓட்டர் ஒன்று தான் ஒரு குறையாக இருக்குது, பரவாயில்லைங்க பார்த்துக்கலாம். இன்னும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து பிடிக்கிற வைக்கிங்களா, எப்படியாவது நம்ம வந்து பிடிக்கிறோம். அது அப்புறமா பார்க்கலாம். இங்கே பாருங்க வீட்டு லேண்டுக்கே ஏறிடும் போலயே. ஸோ இதை வந்து இன்னொரு வீடாகவே நம்ம இதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்க போகிறோம் கைஸ். அதான் பார்த்தீங்கன்னா உண்மை எல்லா ஐட்டம் இதுக்குள்ள இருக்குல்ல. இதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் தேவையோ இந்த வீடியோ பார்த்தீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்போதைக்கு மூணு வீடு பார்த்தீங்கன்னா இருக்குது, ஒரு வீடு பார்த்தீங்கன்னா இன்னுமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகாமல் தான் இருக்குது. அதை நம்ம பொறுமையாக பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கலாம் ஓகேங்க. இப்போதைக்கு நம்ம பிடிச்ச அனிமலாக ரெக்வஸ்ட் கொடுத்து வர வைக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அனிமலாக எதை ரெக்வஸ்ட் கொடுத்து வர வைக்கலாம் சொல்லி நம்ம வந்து பார்க்கலாமா. ஸோ மொத்தம் வந்து நாலு பிடிச்சோம். ஸோ நாலுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டயர் உல்ஃப். ஓகே, டயர் உல்ஃப் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா வரட்டும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஓட்டி பார்க்கலாம். ஸோ ஒன்று முடிஞ்சால் தான் இன்னொருத்த பற்றி ரெக்வஸ்ட் கொடுக்க முடியும். ஸோ டயர் உல்ஃப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வரட்டும் ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா வரட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மற்ற டைனோஸோட சேடல் பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி மேமத்தோட சேடல் பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிவிட்டேன். இப்போதைக்கு ஊழி டைனோ இருக்குது பார்த்தீங்களா, அதோட சேடல் அன்லாக் பண்ணிடலாம். என்னது ஏங்க அது 53 லெவல் போகணுமா? ஓ மை காட், நான் இப்போ 52 லெவல் தாங்க இருக்கிறேன். ஸோ சேட் அப்போ இப்போதைக்கு அதை ஓட்டி பார்க்க முடியாது போலயே. சரி ஓகே பரவாயில்ல, ஒரு லெவல் தானே நம்ம அன்லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஓட்டி பார்க்கல ஓகேங்களா. இப்போதைக்கு நம்ம மேமத்தோட சேடல் பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிவிட்டு அதை இப்போதைக்கு நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கரெக்டாக மேமத்தை வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓட்டி பார்க்கல ஓகேங்களா. அதுக்கு என்ன கேட்கலான்னு கேட்டிங்கன்னா இது இருக்குல்ல. ஸோ 10 மெடல் இருந்தால் போதுமா? சூப்பருங்க. ஸோ நம்மள்ட்ட எல்லா ஐட்டமும் இருக்குது, 10 மெடல் தான் அதுவும் நம்மள்ட்ட வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு அதை வந்து நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணிக்க வேண்டியதா. ஸோ அர்ஜென்ட் வீஸோட சேட் நம்மளுக்கு ஒன்று அன்லாக் ஆகல, அதுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்ச நாள் ஆகும் அதுக்கு ஓகேங்களா. ஓகே இப்போதைக்கு மேமத்தோட சேல் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணி விட்டாச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து உல்ஃப் பார்த்தீங்கன்னா இன்னுமே வராமல் இருக்குதுங்க. ஸோ எங்கேயா வந்துருச்சு ஓகே, உல்ஃப் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, பட் எங்கே இருக்குன்னு தெரியல. இருக்கு நம்ம வந்து சேட்டில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உல்ஃப் போய் தெரியல ஓகேங்களா, வேற லெவலுங்க. ஸோ அதை ஓட்டி பார்க்குறது அருமை எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியல. என் தம்பியோட ஃபோனை நான் வந்து ஓட்டி இருக்கிறேன், பட் அது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சா, அதோட பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே தான் நான் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தேன். எங்கங்க உல்ஃபை காணும்? ஓ மை காட், எங்கடா ரெக்வஸ்ட் ஆயிடுச்சு, எங்கே காணாமல் போயிடுச்சு போலயே. ஓ மை காட், உல்ஃப் இங்கே தான் இருந்திருக்கணும், ஆனால் இன்னுமே காணாமல் இருக்குது. ஒருவேளை டைனோசருக்குள்ளே இது இருக்கா? ஸோ இருங்க நம்ம உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தேடி பார்க்கலாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே இருக்கு? இங்கே இருக்குது. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா உல்ஃப் ஓ நம்ம எங்கே நிற்கிறோமோ அங்கே தான் வருமா. ஓகேங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் லெவல் டயர் உல்ஃப் பார்த்தீங்கன்னா ஓட்டி பார்க்க போகிறோம். இது எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு பாருங்களா, எனக்கு ஈக்குவலாக இருக்குங்க. சேபட்டுத்தோட ஹைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செம்ம பெருசாக இருக்குல்ல, அந்த காலத்தில் வாழ்ந்த உல்ஃபுங்க. ஸோ பயங்கரமாக இருக்குது. ஸோ ஓகே இப்போதைக்கு நம்ம இருங்க சேபட்டு பக்கத்தில் போய் நிப்பாடிச்சு பார்க்கலாமா எது பெருசுன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் சேபட்டு பாருங்க எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓ மை காட், அப்போ இத்தனை நாள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ப்ரோ சேப்பட்டுத்தோட உல்ஃப் தான் ப்ரோ ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லிட்டு. அதை பார்த்தாலே தெரியுது கேஸ். இங்கே பாருங்க சேப்பட்டுத்து 19 லெவலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த் இருக்குது, பட் இது வந்து ரொம்பவே ஹெல்த் அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா இதை வச்சு கேவரன் பார்த்தீங்கன்னா பண்ணி பார்க்கல ஓகேங்களா என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஓட்டி பார்க்கலாம். வேற லெவல் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குதுங்க, அதான் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது இந்த உல்ஃப் பார்க்குறதுக்கு. அப்படியே அழகாக அலை அலை இப்படி கடல் அலை மேலே வந்து போகமுடியலவா? ஸோ அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ஜம்ப் பண்ணும்போது பாருங்களா தாறுமாறாக இருக்குல்ல. ஸோ சீரியஸ் எனக்கு அந்த உல்ஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ கூடி சீக்கிரம் வந்து ஒரு வேட்டைக்கு பற்றி எடுத்துகிட்டு போகலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு நான் வந்து மேமதை ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கிறேன். ஸோ அது வரட்டும், அதையும் பற்றி நம்ம வந்து ஓட்டி பார்க்கலாம். ஸோ காய்ஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா மேம்பத்து வந்துருச்சுங்க. ஸோ வேற லெவல் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது இது ஓட்டுறதுக்காக தான். ஸோ லெவல் அப்பாக இருக்குதா? ஸோ ஓகே அதிகம் பார்த்தீங்க லெவல் பார்த்தீங்கன்னா பண்ணி விட்லாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 22 லெவல் இருக்குது. இப்போ பண்ண அப்படின்னா 23 லெவல் ஓகேங்களா. ஸோ ஓகே என்ன போடலாம், ஹெல்த்தே போடலாமா? ஏங்க 200 அதிகமாகுதுங்க. ஓ மை காட், என்னது இது சூப்பராக இருக்குது. அப்போ நான் 1900 போயிடும் நினைக்கிறேன். ஸோ எங்கிட்ட இருக்கிறதே ஹெல்த் அதிகமாக இருக்கிற அனிமலாக இதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகேவா ஸ்பைனாகவே எனக்கு தெரிஞ்சு இதோட ஹெல்த் கம்மி தான். இது பார்த்தீங்கன்னா 1900 பார்த்தீங்கன்னா ஹெல்த் இருக்குது. ஸோ பெரிய டைனோசர் அடிக்கிற கூட நம்ம வந்து கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ சில டைம் பார்த்தீங்கன்னா வந்து அதை நான் டிரெக்ஸே கொள்றதை பார்த்துருக்கேன் கைஸ். அப்போ மேம் அந்த அளவுக்கு ஓவர் பவர் தான். ஸோ நம்ம வந்து டிரெக்ஸ் கொள்ற கூட எடுத்துகிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வுட்டு நிறைய கலெக்ட் பண்ணி தரும் ஓகேங்களா. ஸோ வுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா தேச்சவர் பெரிஸில் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி தரும். கொஞ்சம் ஸ்பீடாகவே இருக்கும். நம்ம ரெக்ஸ் எப்படி அதே மாதிரியே தான். ஸோ ரெக்ஸுங்கிற ஐயோ சரி டிரெக்ஸ் ஐயோ அது பேர் என்னங்க, ஓ மை காட், ட்ரைக் ட்ரைக் இருக்குல்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணும். பட் வுட்டு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணாது ஓகேங்களா. ஸோ தேச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிஸ் தான் கலெக்ட் பண்ணும். பட் இது இது வந்து வுட்டும் கலெக்ட் பண்ண ஓகேங்களா. அது வரைக்கும் நல்ல ஒரு டைனோ தான். ஸோ எனக்கு வந்து வுட்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து டைனோவே இல்லைன்னு சொல்லி நான் வந்து யோசிச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த டைனோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வுட் கலெக்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இங்கே பாருங்களேன். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்வைப் டவுன் பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே காலை தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா மிதிக்குது ஓகேங்களா. அது வந்து எக்ஸ்ட்ரா பவர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாக்பாக் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே அதெல்லாம் இன்னொரு பார்த்தீங்கன்னா வேட்டைக்கு கொண்டு போவோமா என்ன தெரியாது. நான் வந்து வுட்டு கலெக்ட் பண்ணுறக்காக மெயினாக வந்து பிடிச்ச, ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் பண்ண போகிற நிறைய ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வுட்டு தேவைப்படுது. இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு அழகான ஒரு பேஸ் பார்த்தீங்கன்னா கட்டணும், அதுக்கு ஒரு அழகான இடம் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணணும். நான் வந்து இதே இடத்துல கொஞ்சம் ஸ்பைக் வால்லாம் போட்டு, அதாவது மெட்டல் ஸ்பைக்கில் போட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் டைனோ கேட்லாம் போட்டு பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ பார்ப்போம் அது கூடி சீக்கிரம் வந்து பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லா ஐட்டமும் கிடைக்கும்னு
நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டோன் கலெக்ட் பண்ணுறக்கும் நம்மளோட ஐட்டம்ஸ் இருக்குது, தேச்சுக்கும் இருக்குது, உட்டுக்கும் இருக்குது, ஃபைபருக்கும் இருக்குது. அப்படிங்கும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம பில்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்க, இது பாருங்க மறுபடியும் இன்னொரு லெவலில் பார்த்தீங்க ஆகிருக்குது. ஸ்டெமினா அந்தளவுக்கு அதிகமாக ஆக மாட்டேங்குது, பட் ஹெல்த் பாருங்களேன் 200 அதிகமாகுதுங்க. அதுதான் நல்ல விஷயம். எவ்வளோ ஹெல்த் அதிகப்படுத்த முடியும்னா தெரியல, பட் இப்போதைக்கு நம்ம வந்து 2100 ஹெல்த் பார்த்திங்கனா போட்டு விட்டுட்டேன். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு அதிக ஹை லெவல் டைனோவாக இருக்க போது. ஓகேங்களா, அதாவது அதிக ஹெச்பி இருக்கிற டைனோவாக இருக்க போது. ஸோ கைஸ் இங்கே பாருங்கள், நம்மளோட அர்ஜென்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ வேறு லெவல் தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ரைடு பண்ணி பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா இதுக்கு வந்து 62 லெவல் பற்றி நம்ம வந்து போகணும். ஓகேங்களா, செம்ம கலரில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஹெல்த்தே நம்ம வந்து போட்டு உள்ள. ஓகேங்களா, ஸ்டெமினா ஆல்ரெடி இங்கே பாருங்கள் 1125 ஸ்டெமினாங்க, வேறு மாதிரி இருக்குது இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா பறக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் எப்போ பறக்க போகிறதுனு தெரியல, ரொம்ப ஆர்வமாக இருக்குது பார்க்கும்போது பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் 62 லெவல் போகணும். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆம்பர் வச்சு நம்ம வந்து வாங்கலாம் தான் நினைக்கிறேன். பட் அது எப்படின்னு தெரியல. என் தம்பி டிக்கெட் நான் வந்து வாங்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, எத்தனை ஆம்பர் வரப்போகுதுன்னு வேறு தெரியல. ஸோ பார்ப்போம், ஒருவேளை நம்ம வந்து லெவல் அதிகமாக வந்து இல்லை ரொம்ப நாள் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே நம்மளால் சேடல் மேக் பண்ண முடிச்சுட்டு இனிமேல் சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கல. ஓகேங்களா, ஆனால் வேறு லெவல் இருக்குங்க. அங்கே பாருங்க அந்த ஒயிட் கலர் எனக்கு சீரிஸ் ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. சீரிஸை பார்த்தீங்கன்னா கழுகு மாதிரி இருக்குது, அது மேலாம் பியூர் ஒயிட்டாக. ஸோ பக்காவை பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பாப்போம் என்னைக்கு ரைட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து இங்கே நிப்பாட்டிச்சுக்கணிதான். ஸோ வீட்டு மேலே நிப்பாட்டிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா வீட்டு மேலே போக மாட்டேங்கிறான். ஸோ பேசிவிலே இருக்கட்டும். ஓகேங்களா, ஸோ அப்போ தான் மற்ற இன்னும் இங்கே வந்து அடிக்கும்போது வந்து பறந்துட்டு அவர் டிஸ்டர்ப் பண்ணாது. அதுவே பார்த்தீங்கன்னா அழகாக இங்கே இருக்கட்டும். நம்ம வந்து சேடல் மேக் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து பறக்க வச்சு நம்ம வந்து கூட்டிகிட்டு போல. ஓகேங்களா, ஓகே கேஸ், இப்போதைக்கு நம்மளோட ஊழி ரைனோவும் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஸோ ஆனால் அது எங்கே நின்றுக்குன்னு தான் தெரியல. இப்போதைக்கு அதை வந்து தேடி கண்டுபிடிக்கலாமா? ஸோ அந்த ஊழி ரைனோ எங்கேப்பா இருக்கிற கண்ணா சீக்கிரேன் கண் இங்கே இருக்குதுங்க, வேறு லெவல். ஆனால் பயங்கர இங்கே பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்குதுங்க. பிடிக்கும் போது கூட தெரிலங்க, இப்போ இவ்வளோ பெருசாக பார்த்தீங்கன்னா தெரியுது எனக்கு, என்னன்னே தெரியல சீரியஸாக. பட் இப்போதைக்கு இதோட சேடல் இல்லை, நம்ம வந்து 53 லெவல் பார்த்தீங்கன்னா போகணும். ஓகேங்களா, ஸோ அதனால் கொஞ்சம் லெவல் அப்லாம் அதிகப்படுத்தி வரேன். அதுக்கப்புறம் அதையும் பற்றி நம்ம வந்து ஓட்டி பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த உல்ஃப் பார்த்தீங்கன்னா ஓட்டி நம்ம வந்து கொஞ்சம் கடிச்சு கொதறி பார்க்கல. ஓகேங்களா, எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு ஏதாவது கண்ணில் மட்டும்தான் பாருங்க இந்த நேரம் பார்த்து. ஸோ ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது கார்போனியம்ஸ், அதை பிடிக்கலாம். ஏங்க இங்கே பாருங்க தண்ணியவே ஜம்ப் பண்ணி வச்சுங்க, வேறு லெவல் இருக்குல்ல. ஸோ ஓகே, 22 லெவல் கார்போனியம்ஸ் ஆச்சு. ஓகே பரவாயில்ல, அடிச்சிட்டேன். இப்போதைக்கு அது வந்து வரட்டும். ஓகேங்களா, ஆனால் செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க இதை ஓட்டுறதுக்கு. செம அப்படியே க்யூட்டாக பார்த்தீங்கன்னா இருக்குது, அது பறந்து போகும்போதெல்லாம் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்குது. என்னடா இவ்வளோ பொறுமையாக வந்துட்டு இருக்கு, நானே கடிச்சிடுவோம் போல. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா கடிக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, எவ்வளோ கம்மியாக கேட்டிங்கன்னா ஒரு 50-50 கம்மியாகுது, இல்லை 100 கம்மியாகுதா? ஓகே, 50 சம்திங் தான் ஆகுது நினைக்கிறேன். பட் அது வந்து ரொம்ப ஸ்பீட் ஆகுது. ஓகேங்களா, டக்கு டக்கு டக்குன்னு வந்து கடிக்குது. ஸோ அது வரைக்கும் நல்ல விஷயம். எங்கள் லெவல் அப்புங்க. ஸோ ஓகே, அது வந்து நம்ம பொறுமைப்படுக்கலாம். இங்கே பாருங்க இது பார்த்தீங்கன்னா இருக்குது, ஐயோ இறங்கிட்ட தெரியாமல். ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த டபுள் ஜம்ப் மட்டும் தான் பண்ணணும் நினைக்கிறேன். டே கடிக்கார மண்டை எது மேலே தெரியுமா? அங்கே பாருங்க அவ்வளோ முடிஞ்சிட்டேன். டயர் உல்ஃபுடா சும்மாவா அங்கே போய் எனக்கு பழந்து கட்டியாச்சு. ஆனால் பயங்கரமாக இருக்கு. ஏங்க குட்டி குட்டி செடியெலாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருதுன்னு நினைக்கிறேன் அது மேலே போகும்போது. ஸோ ஓகே, இந்த கார்பன் முடிச்சிக்கலாம். ஐயோ ஸ்டெமினா கம்மியாக போச்சா? அப்போ நம்ம இந்த ஒரு டயர் உல்ஃப் ஸ்டெமினா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் அதிகப்படுத்த மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல, ஏற்றிக்கல. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதுக்கு டோப்பர் லெவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதாவது நம்மளோட சேபர் டூத் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு டோப்பர் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் அதை எப்படியாவது அதிகப்படுத்த முடியுமான்னு தெரியல. ஒருவேளை அதிகப்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருக்க வேண்டியது. ஓகே, இப்போதைக்கு நான் வந்து ஹெல்த் தான் பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்கிறேன். ஸோ கொஞ்சமாக ஹெல்த் போகிறேன். இங்கே பாருங்க நாய் மாதிரியே வாழாடுதுங்க, செம்ம க்யூட்டாக இருக்கலாம். அங்கே பாருங்க ஊழி விடுது, பயங்கரமாக இருக்குது. உல்ஃப் எனக்கு ரொம்பவே சீரியஸாக பிடிச்சிருக்குது. ஸோ பார்ப்போம், கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வந்து கேவரனுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொண்டு போகல. ஓகேங்களா, இந்த தண்ணி ஜம்ப் பண்ணுறதா பார்த்தீங்களா? ஸோ தண்ணி தண்ணி பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணுது. ஸோ ரொம்ப தூரமாக ஜம்ப் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ், இப்போதைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோம் கேட்டிங்கன்னா சிமெண்டிங் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று எடுக்கிறக்காக வந்திருக்கிறோம். ஸோ இது எங்கே கிடைக்கும் கேட்டிங்கன்னா கரெக்டாக மேப்பில் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த இந்த மாதிரி டேம் பார்த்தீங்கன்னா இருக்கும், பிவர் டேம்னு நினைக்கிறது பேர். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்குள்ளே வந்து சிமெண்டிக்கல் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா கிடைக்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு விலங்கு தான் கட்டும், ஒரு டைனோ கட்டும், அது பேர் எனக்கு சரியாக தெரியல. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. உட்டு பார்க்கலாம் 700 பக்கம் கிடைக்குது. உங்களுக்கு உட்டெலாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு நமக்கு 700 பார்த்து தேவையில்ல. ஓகேங்களா, இப்போதைக்கு அந்த டைனோ வரதுக்குள்ள சீக்கிரமாக இன்னொன்று லூட்டர்ஸ் ஓடிலாங்க. அங்கே பாருங்க 320 ஓகே வந்துருச்சு, போச்சு போச்சு. இதுதான் சொன்னேன், இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்ட கட்டு. ஓகேங்களா, இதை கூட்ட கட்டி அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு லூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வைக்கும். நம்ம வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா லூட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். பட் இதை நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டு போனோம், அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது வந்து கூடு கட்டு. ஓகேங்களா, அப்படி இல்லைனா அதே கூடு தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இங்கே பாருங்க இன்னொன்று வந்துச்சு. ஸோ ரெண்டு இருக்கும் நினைக்கிறதுக்குள்ள. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒன்றை கொண்டுட்டா, ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா 320 தான். ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்பேன் ஆகும். ஓகேங்களா, அப்படி இல்லை ஒரு வீடு மாதிரி கூட நம்ம வந்து கட்டி இதை வந்து லாக் பண்ணி வைக்கலாம். அது வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி கூட நம்ம வந்து பண்ணலாம். அதை நம்ம வந்து ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கல. ஓகேங்களா, இப்போதைக்கு நம்ம தேவையான மாதிரி எடுத்துருப்பீங்க. ஸோ தம்பி சாகு ஓகே முடிச்சாச்சு. ஓகே, இப்போதைக்கு இது கிட்ட இருக்கிற அந்த இதெல்லாம் தூக்கி வெளியே வச்சு வேண்டியது. அப்புறம் இந்த உட்டெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவை. ஓகேங்களா, இதை ட்ராப் பண்ணி விடலாம். ஸோ உட்டெல்லாம் நிறைய கிடைக்குதுங்க. ஸோ வேறு லெவலில் 700 இது ஒரு 500 அப்படின்னு கேட்டிங்கன்னா உட் அடிக்கடி நம்ம வந்து எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு இதை வந்து டேம் பற்றி கிளியர் பண்ணிட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். அந்த சிமெட்ரிக்கல் பெஸ்டாஸ் அதை மட்டும் நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டேன். இது எதுக்காக கலெக்ட் பண்ண வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா அந்த ஊழி ரைனோக்கு நம்ம சேடல் மேக் பண்ண முடியல. ஸோ அதுக்கு இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுத்த போல. ஸோ அதனால் இது எடுக்கிறக்காக நான் வந்தேன். இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு அந்த ஊழி ரைனோட சேடல் மேக் பண்ணிட்டு அதை நம்ம வந்து ரைட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா,
ஓகே எஸ் வீடியோக்கு வந்தாச்சு. ஸோ இப்போதைக்கு அதோட சேடல் பார்த்தீங்கன்னா வந்து கிராஃப்ட் பண்ணி விட வேண்டியதா. ஸோ இதுக்காக நான் கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா 51 லெவலாம் பார்த்தீங்கன்னா போயிட்டேன். ஸோ எப்படியோ பார்த்தீங்கன்னா அந்த சேடலில் பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணியாச்சு. ஸோ 479 சிமெண்ட்ரிக்கல் பேஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்கு ஓகேங்களா. அதை நம்ம ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கல எதுக்காவது. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா சேடல் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆயிடுச்சு. வேற மாதிரி இங்கே வாங்க அந்த ஊழியரேனோ பார்த்தீங்கன்னா ஓட்டி பார்க்கலாம். ஸோ எவ்வளோ நாள் ஆசை. ஸோ எவ்வளோ நாளாக இல்லை ஒரு நாள் தான் ஓகேங்களா. அடுத்த நாளே நான் வந்து லெவலில் பார்த்தீங்கன்னா அதிகமாக படுத்திட்டேன். ஸோ இப்போதைக்கு இதை நம்ம வந்து ஓட்டி பார்க்க வேண்டியதா. ஸோ அந்த ஊழியரேனோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் பிடிச்சது இப்போதைக்கு 4 லெவல் பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா. இங்கே பாருங்க பிரம்மாண்டமாக இருக்குங்க. அதாங்க சீரியஸாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ரொம்ப பெருசாக பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ சாதாரண இப்போ இருக்கிற ஐனோ மாதிரி இல்லாமல் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது. ஓகே இப்போதைக்கு இது வந்து ஓட்டி பார்க்கல. இது வந்து வுட்டு கலெக்ட் பண்ணுமா என்ன கலெக்ட் பண்ணுவேன் தெரியல. ஸோ ஓகே அடிச்சு பார்க்கலாம். ஏன் டேச்சு ஓ மை காட் டேச்சு வேற லெவலில் கலெக்ட் பண்ண முடியும். 86 டேச் பார்த்தீங்கன்னா கொடுக்குதுங்க ஒரு மரத்துலேயே. ஓ மை காட் நம்ம பெரிஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொடுக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து டேச்சுக்கும் பிரச்சனை இல்லை போல. ஸோ வுட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேணும் அப்படின்னா நம்மளோட மேமத்தை கொண்டு போய்க்கலாம். ஸோ டேச் வேணும் இதை கொண்டு போய்க்கலாம் ஓகேங்களா. பட் ஸ்டெமினா தான் ரொம்பவே மோசமாக இருக்குது. ஸோ ஸ்டெமினா இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்த்தா கூட வெறும் கம்மி கம்மியாக தான் இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா. அதனால் எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்டெமினா தான் வச்சு ஆகணும்னு நினைக்கிறேன். பட் ஹெல்த் வேணால் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். ஆனால் செம்ம பெருசுங்க ரொம்பவே பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வந்து ஓட்டி பார்க்கணும். அதாவது இந்த தெரியும் இருக்கா அது பேர்னா பராசர் தெரியும். ஆமாம் அதையும் பார்த்தீங்கன்னா ஓட்டி பார்க்கலாம். அதை அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் சார்ட்லாம் நல்லா காய்ச்சி நம்மளுக்கு அதை நான் ஒரு வீடு மாதிரி கட்டி அடுத்த வீட்டில் வந்து ஓட்டி பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே இப்போ இந்த ஊழியர் என்ன ஓட்டின வரைக்கும் பார்த்தீங்கன்னா சமய டேச் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி கொடுக்குது வேறு லெவலில் ஓகேங்களா. இங்கே பாருங்க 400 டேச் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ வுட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கிடைக்கும். பட் வுட்டுக்கு நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை மேமத் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பெரிஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறைய கலெக்ட் பண்ணது ஓகேங்களா. இப்போதைக்கு நம்மளுக்கு பெரிஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான அனிமல் இருக்குங்க வேற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லை இதுக்கு இன்னொரு பவர் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஓட ஆரம்பிக்கும் போது பாருங்க இப்போ ஓடும்போது ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ஸ்லோவாக ஓடுது அப்படி ஸ்பீட் அதிகமாக உங்களுக்கு தெரியுதா. அப்படியே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுது அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வேறு லெவல் டார் மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க அந்த புகை தெரியுது ஓடி வரும்போது அந்த பவர். ஸோ அது வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லை இப்போ நம்ம உட்டை போய் உடச்சோம் அப்படின்னா வந்து உடையுது. அப்படி இல்லை அப்படின்னா இது நார்மலாக ஒரு மரத்தை மேலே மோதிச்சுன்னா வைங்களா அந்த மரம் தன்னால் சாஞ்சிருதுங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெமினா தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை முடிஞ்சால் நம்ம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கல வைக்கீங்களா. ஸோ ஓகே கேஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்ச எல்லா டைனும் பார்த்தீங்கன்னா ஓட்டி பார்த்தாச்சு. ஸோ வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வந்தாச்சு. ஸோ இன்னும் அர்ஜென்ட் வீஸ் மட்டும் ஓட்டல. அதை நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஓட்டி பார்க்கல வைக்கீங்களா. ஸோ ஓகே எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இந்த வீடியோ இதில் எண்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி இன்றைக்கி இந்த வீடியோ எப்படி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் இல்லை ஸோ நாளானிக்கு இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதில் வந்து இன்னுமே சில பல கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ ஓகே ஃபைனலி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இந்த வீடியோ இதில் எண்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ இந்த வீடியோஸோட டேபேஸ் நான் சூப்பரில் சந்திக்கலாம். பாய். ஸோ கைஸ் ஒரு இம்பார்ட்டான விஷயம் நான் வந்து மறந்தே போயிட்டேன். அந்த வீடியோ என்ன ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து தெரியும் ஓகேங்களா. அதாவது கமெண்ட்ல ஒருத்தர் வந்து சொன்னார் நீங்கள் வந்து ஃப்ரீ ஆம்பர் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கலெக்ட் பண்ண தான் வந்துருக்கிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் டைம் ஓடிட்டு இருக்கு ஓகேங்களா. அந்த 5 நிமிஷம் முடிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு எதுக்குன்னு சொல்கிறேன். ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டைம் முடியும் போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 செகண்டில் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகும் போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 100 ஆம்பர் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. கைஸ் எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆர்க்கோட இன்னைக்கு 4வது இயர் ஆனிவர்சரி ஓகேங்களா. அதாவது 4th இயர் ஆனிவர்சரிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 100 ஆம்பர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ ஆர்க் ப்ளே பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்து நானும் கிளைம் பண்ணிட்டேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கானாலும் மறக்காமல் சொல்லிடுங்க. ஸோ ஏன்னா 100 ஆம்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியா மதிப்படி பார்த்தீங்கன்னா 400 ரூபா ஓகேங்களா. அந்த 400 மதிப்புள்ள அந்த ஒரு அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆம்பர் விற்பாங்க. அதை நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக விடுறாங்க. ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. ஸோ இதை சொல்கிறக்காத இந்த ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ ஓகே கேஸ் ஃபைனலி எனக்கு தெரிஞ்சதில் வீடியோ பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ தேங்க்ஸ் வீடியோ. பை பை.